எதையும் தெளிவாக பார்க்குறதுக்கு நம்மளோட ஐ பால்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு குறிப்பிட்ட ஷேப்பில் இருக்கணும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற குழந்தைங்களில் பாதி பேருக்கு இந்த ஐ பால்ஸ் கொஞ்சம் நீளமாக இருக்குது. நீளமான ஐ பால்ஸ் தான் மங்கலான பார்வை. வெல்கம் டு மினிட்டர். பிறக்கிற குழந்தைங்களில் பெரும்பாலான குழந்தைங்களுக்கு இந்த ஐ பால்ஸ் ஷார்ட்டாக இருக்குது. குழந்தைங்க வளர வளர அந்த லென்ஸும் ரெட்டினாவும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குதுங்க. அவங்களுக்கு 6 வயசு ஆகும்போது ரெண்டும் ஒரு பர்ஃபெக்டான பிளேஸில் வந்து நிற்குது. இந்த ஸ்டேஜில் லென்ஸ் கரெக்டாக லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி ரெட்டினாவில் விளைவிக்குது. முன்னாடி போல் இல்லாமல் ரெட்டினாவில் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகிறதால தெள்ள தெளிவான பார்வை கிடைக்குது. இந்த ஸ்டேஜில் தான் மூளை ஐபாலுக்கு இதுக்கு மேலே வளராதுன்னு சிக்னல் கொடுக்கும். ஆனால் ஒரு 20-30 வருஷமாக நிறைய குழந்தைங்க, சொல்லப்போனால் நிறைய நாடுகளில் 90% குழந்தைங்களுக்கு இந்த ஐ பால்ஸ் அளவை விட கொஞ்சம் நீளமாக வளர்ந்துருக்கு. அதனால லென்ஸ் லைட் ரெட்டினாவில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஃபோக்கஸ் பண்ணுது. இங்கேருந்து பரவுற அந்த லைட் தான் ரெட்டினாவில் விழுது. அதனால பார்வை மங்கலாயிடுது. ரொம்ப காலமாக சயின்டிஸ்ட் நினச்சிட்டு இருந்தது என்னென்னா, குழந்தைங்களோட ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வருதுன்னு. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால், அதிக நேரம் குழந்தைங்க பக்கத்துலேயே எதையாவது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யூஸ்வலாக ஒரு நார்மலான தூரத்தில் இருக்கிற பொருளை நம்ம கண்களால் எந்த எஃபர்ட்டும் போடாமல் ஈஸியாக பார்க்க முடியும். தூரமாக எதையாவது பார்க்கணுன்னா லென்ஸ் விரிஞ்சு கொடுக்கணும். பக்கத்தில் எதையாவது பார்க்கணுன்னா லென்ஸ் குறுகணும். இது எல்லாமே மசில்ஸோட உதவியால் நடக்குது. சயின்டிஸ்ட் சொல்ல வர்றது என்னென்னா, குழந்தைங்க இப்போ அதிகமாக பக்கத்தில் தான் ஏதாவது ஒன்று பார்த்துட்ருக்காங்க. பக்கத்தில் பார்க்கும்போது மசில்ஸோட எஃபர்ட்டும் அதிகமாக இருக்குது. இந்த எஃபர்ட்டை குறைக்கிறதுக்காக ஐபால்ஸ் பின்னோக்கி வளருது. இதனால் பக்கத்தில் இருக்கிற பொருள் நல்லா தெள்ள தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. தூரத்தில் பார்க்குறதுக்கு கஷ்டமாகவும் ஆயிடுது. பல பேருக்கு பார்வையும் மங்கலாயிருது. ரீசன்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, அதிகமாக ஸ்க்ரீன் பார்க்குற குழந்தைங்க பார்க்காத குழந்தைங்க ரெண்டு பேருமே இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. அதனால பிரச்சனை ஸ்க்ரீன் டைமை விட ஸ்டாப் க்ரோயிங் சிக்னலை கொண்டுட்டு போகிற ஹார்மோன் கிட்டே இருக்குது. இந்த ஹார்மோன் சிக்னல்ஸ்குள்ளே ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம போக தேவையில்லை. சிம்பிளாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒழுங்காக நடக்கணும்னா நம்ம கண்களுக்கு போதுமான அளவுக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்கணும். இந்த பர்டிகுலர் ஹார்மோன் உருவாகிறதுக்கு சூரிய வெளிச்சம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்க இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் குழந்தைங்க விளையாண்ட மாதிரி அதிகமாக வெளியில் விளையாடுறதே இல்லை. அதனால சூரிய வெளிச்சம் கிடைக்கிறது இல்லை. சூரிய வெளிச்சம் சரியாக கிடைக்காததால ஐபால்ஸ் எக்ஸ்ட்ராவாக நீளமாகுது. அதனால பார்வையும் மங்குது. ஆனால் இதுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு ஈஸி சொல்யூஷன் இருக்குது. அதிகமாக வெளியில் போய் விளையாடுங்க. இல்லை நீங்கள் யூடியூப் தான் பார்க்கணும்னாலும் அப்படியே டேபை தூக்கிட்டு வெளியில் போய் பாருங்கள்.